இயக்குனர் திருமுருகனுடைய தயாரிப்பில் ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு புத்தம்புதிய சீரியல் நம்ம வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. ஸோ திருமுருகன் பற்றின சீரியலுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இன்றைக்கி இல்லை, பெரும் அளவாக இருக்க தான் செய்யுது. கடந்த 2 ஆண்டு காலமாக திருமுருகனுடைய சீரியல்களை ரொம்ப எதிர்பார்த்த ரசிகர்களில் காத்துட்ருக்கோம். ஸோ ஆனால் அவர் சைட்லேருந்து அதிகாரப்பூர்வமாக வேறு எந்த அப்டேட்டும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கடைசியாக பண்ண சீரியலுக்கு அப்புறம் அவர் ரொம்ப டிலே பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது கடைசியாக அந்த சீரியல் நிறுத்தினதுக்கே அது தான் காரணம். என்ன அப்படின்னா, அந்த ஒரு சீரியல் அவர் பண்ணும்பொழுது அவருக்கு உடல்நிலை சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து காரைக்குடி டு சென்னை அப்படிங்கிற ட்ராவல் வந்து அவரால் முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அவருடைய ஃபேமிலி கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண துளியும் நேரம் இல்லை, என்ன தான் இயக்குனராக இருந்தாலும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்ததுனால தான் அந்த ஒரு சீரியலை முடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ அதை அவர் சன் டிவிக்கு புரிய வச்சு அந்த மாதிரி அப்படிங்கிறத பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாலிடான ஒரு பிரேக் கேட்டிருக்காப்புல சன் டிவி கிட்ட. சன் டிவியும் சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பிரேக்கில் அவருடைய அஃபிஷியல் திருப்பிச்சர்ஸ் டிவி யூடியூப் சேனலில் ஸோ நிறைய சின்ன சின்ன வெப்சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பெரிய கம்பேக்கான அந்த சீரியல் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஸோ அவரே தான் கிரியேட் பண்ணார். எப்படின்னா, ஒரு ஆடிஷன், பிக் ஆடிஷன், பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு டாப் சிட்டிஸில் இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சாங்க. ஸோ அதில் பல நடிகர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க, பல புதுமுகங்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நடிகர்கள் தேர்வும் வெற்றிகரமாக முடிஞ்சது. இது போன வருஷம் கதையை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சீரியல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் இன்னும் சீரியலோட டைட்டில் அஃபிஷியலாக இன்னும் வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு டெம்பரரியாக ஆடுகளம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த டெனட்டிவான இந்த டைட்டிலை நம்ம பேசியிருப்போம், இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சீரியலை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறத சன் டிவி தரப்புலேருந்தும் சரி, திருமுருகன் தரப்புலேருந்தும் சரி இன்னும் வரலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 2ஆம் வாரம் அல்லது 3ஆம் வாரம் ஆடுகளம் சீரியலுடைய அந்த டைட்டில் ப்ரோமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு திருமுருகன் சீரியலுக்கு இப்போ டிலே ஆகிறதுக்கு முக்கியமான 3 காரணங்கள் அப்படிங்கிறது, திருமுருகன் சாருடைய சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்லாட்டு தான் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்லாட்டு சன் டிவியுடைய ரொம்ப பிஸியான ஸ்லாட்டாக மாறிடுச்சு. 9 மணிக்கு இப்போ தான் சிங்கப்பெண்ணை சீரியலை மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருமகள் அப்படிங்கிற ஒரு புது சீரியலை கொண்டு வந்தாங்க. ஸோ மிச்சப்படி இருக்கிறது, அதாவது சுந்தரியாக இருக்கட்டும், கயலாக இருக்கட்டும், இந்த ஸ்லாட்லலாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பீக் ஸ்லாட் அப்படிங்கிறதுனால சன் டிவிக்கு டைம் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறனால தான் ஆடுகளம் சீரியலை ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வானத்தை போல சீரியல் ஒருவேளை எண்டிங் கொண்டு வந்தாங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த சீரியல் கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களோட அடுத்த சீரியல் ஒளிபரப்பானால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.